ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டு கடை மசாலா பானிபூரியான சாம்பார் தாங்க நம்ம செய்ய போகிறோம். வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக நம்ம செய்ய போகிறோம். நம்ம வந்து எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இல்லை பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பாருங்கள், சாம்பார் செய்கிறதுக்காக எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கோம். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை பட்டாணியெல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டு, தக்காளி இதெல்லாம் போய் எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே போய் க்ளீன் பண்ணி வைக்கணுங்க. இப்போ வந்து க்ளீன் பண்ணி வைக்க கட்டியுமே நம்ம பச்சை பட்டாணியை வந்து வேக வச்சிடலாம். குக்கரில் தாங்க நம்ம வேக வைக்கிறோம். பாருங்கள், அதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம போட்டுக்கிட்டோம். உருளைக்கிழங்கு எதுக்குன்னா சாம்பார் டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. பார்த்திங்கன்னா இப்போ அதை வேகட்டும். அந்த அடுத்ததாக பார்த்திங்கன்னா புதினா குத்தமல்லிலாம் நல்லா அலசி வச்சிடலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஒரே ஒரு சின்ன வெங்காயம் தான் நம்ம எடுத்துருக்கோம். தக்காளியெலாம் கட் பண்ணியாச்சு. இந்தானே பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம். இது எல்லாமே நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். மிக்சியில் போட்டு தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ அடுப்பை தச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வந்து சூடு ஏறினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். அடுத்தா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாசத்துக்காக கருவேப்பிலை தாங்க நம்ம சேர்க்குறோம். கருவேப்பிலை வந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தா பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அதாவது நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் தான் நம்ம எடுத்துருக்கோம். வீட்டில் குழம்புத்து மிளகாய்த்தூள். உங்கள்கிட்ட மிளகாய்த்தூள் இல்லை, தனித்தனியாக ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள் இந்தமாதிரி தனித்தனியாக இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குங்க. நம்ம எல்லாமே சாம்பாருக்கு ஒன்றா அரைச்சி வச்சதுனால எல்லாமே போட்டாச்சு. இப்போ அடுத்தா பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச மசாலா, அதாவது நம்ம புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அதோடைய பச்சை வாடை வந்து நம்ம போகணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வணக்குறோமோ அப்போ தாங்க அந்த புதினாவுடைய வாடை போணுச்சுன்னா தான் அந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ரொம்பவே நல்லா வணக்கி விடணும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா திக்னஸ்ஸாக வேணும்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணலாம். ரோட்டு கடையில் இப்படி தாங்க நான் ரெடி பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே வந்து ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு அதுமாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா அப்படியே அதோடைய ஸ்மெல்லும் வாசனும் நல்லாவே இருந்ததுங்க. அதோடய டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை, ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வடை எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை தாங்க சேர்க்க போகிறோம். தண்ணியை வந்து சேர்த்தெல்லாம் நல்லா வணக்கி விட்டாச்சு. நல்லா கொஞ்சம் கூட அதோடைய ஸ்மெல் இல்லாமல் நல்லாவே வணக்கி விட்டாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை தாங்க நம்ம சேர்க்குறோம். ஏற்கனவே வந்து நம்ம அரைச்ச கலவையில் நம்ம தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தோம். அந்த பாத்திரத்திலே தான் நம்ம தண்ணியை ஊற்றி வச்சுருக்கோம். அதில் ஒட்டியிருந்தது எல்லாமே ஊற்றியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ தண்ணியை ஊற்றியாச்சு. நல்லா இப்போ கொதி வரணும். இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் குருமா வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிட்டால் போதுமானது. சேர்த்துக்கிட்டு இதில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீ செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆற்றி காமிக்கும் போதே கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் தெரியுது. இப்போ அடுத்ததாக வேக வச்ச பட்டாணியை தான் சேர்த்துருக்கலாம். அதாவது பச்சை பட்டாணி நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம எதுக்கு எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் திக்னஸ்க்காக நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அதுக்காக தான் அடுத்த பார்த்திங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று வந்து ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம சாம்பாரில் வந்து கரைச்சாப்பில் போட போகிறோம். நல்லா போட்டு நல்லா கரைச்சி விடுங்க. வந்து கரைச்சி வந்துடும். இதே கொஞ்சம் சாம்பார் வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம போடுறோம்.
வச்சுக்கோங்க, நல்லா கொதிச்சு வரும், நல்லா கிண்டி வச்சுங்க பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. வாசம் வந்து ரொம்ப ரோட்டு கடையில் இப்போ எந்த மாதிரி வாசம் அடிக்குதோ அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக இதோடைய ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தான் நம்ம எடுத்துருக்கோம். கோதுமை மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டு சாம்பாரில் ஊற்றிங்கன்னா திக்னஸ் கிடைக்கும். ரோட்டு கடையில் சாம்பார் எப்படி இருக்குமோ அதே போலயே இருக்கும். இதுமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். இதோடைய பானிபூரி எப்படி செய்யணும்னு நம்ம அடுத்த வீடியோ போடுவோம், அதுவும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.